விண்ணப்பொழுது புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்கள். என் தாசராகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உண்மை உள்ள தாய். மோசே ஆண்டவர் அவனை அழைத்தது முதல், முச்சடி தரிசனத்தை கொடுத்தது முதல், அவன் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவனாக இருந்தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும். என்னாம் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பக்கத்தில் சொல்லட்டுமா? பக்கத்தில் சொல்லட்டு வசனம் பக்கம் 183 பக்கம் பக்கம் 185 பக்கம் சாரி பக்கம் 185 பக்கம் 185 பக்கத்தில் பழையப்பாடிலே 185 பக்கம் என்னாகும் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம். என்னுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறா? சொல்லுங்க பாருங்க. மோசே எப்போ ஆண்டவர் அழைத்தாரோ அந்த நாளிலிருந்து உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். அதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில உண்மையற்ற காரியங்கள் இருந்தது, உண்மையற்ற காரியங்கள் இருந்தது. தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக கோபப்பட்டு இதை செய்தான், எகிப்தியரை கொண்டு போட்டான். அதனால் பயந்த விளைவு வனாந்தரத்துக்கு எதிராக நடத்தியது. வனாந்தரத்துக்கு போனான், மீதியான் தேசத்துடைய ஆசாரியனாக இருக்கிற அந்த சொல்ற அவனுடைய மகளை இணைச்சிதான் அவன் திருமணம் பண்ணான். அத்தை அவனுக்கு அங்கே முச்செடியிலே ஆண்டு தரிசனத்தின் மூலம் அவனுக்கு வெளிப்பட்டான். அங்கே அந்த பச்சை முச்செடி இடிச்சது அக்கினாலே நிரப்பப்பட்டு எரிந்தது. அவன் பக்கத்தில் போய் பார்த்தான், அங்கே எரிந்து கொண்டிருந்தது. அந்த செடி உண்டு சில சேதமாகவில்லை. ஆகவே அந்த அழைத்த அழைப்பின் உண்மையிலிருந்து கர்த்தர் என்னைக்கு அவன் அழைத்தாரோ அந்த அழைப்பின் உண்மையை அவன் தவறவே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் அவனை குறிப்பிட்டிருக்கிறார், அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்கள் சொல்லி. உண்மை உள்ளவர்கள் தான் சபையை நேசிப்பார்கள், உண்மை உள்ளவர்கள் தான் சபை எடுப்பார்கள், உண்மை உள்ளவர்கள் தான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பார்கள். எந்த தடைகள் இருந்தாலும் சரி, எந்த எப்படிப்பட்ட நிலைகளிலே அவர்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்காக உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். அந்த அழைப்பின் உண்மையை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த அழைப்பின் உண்மையை ஆண்டவர் மோசேயை ஆண்டவர் கனப்படுத்தி வைத்திருந்தார். இந்த காலவழிகளை நீங்கள் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறவா? உண்மையாக இருப்பதால் உண்மையானவர்கள் தங்கள் குடும்பத்தை அவரை நேசித்து உருவாக்குவார்கள், தங்கள் பிள்ளைகளை உருவாக்குவார்கள், தங்கள் பிள்ளைகளின் காரியங்களை கர்த்தவர்கள் அவளை விசாரித்து பிள்ளைகளுடைய காரியம் விசாரித்து அவளை உருவாக்குவார்கள். ஆகவே உண்மையுள்ள காரியத்தை நீங்கள் நான் நிறைவேற்றத்தக்க உண்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என காலவழிகளில் நம்முடைய வீட்டிலே நாம் உண்மையுள்ளவராக இருக்க தேவன் நமக்கு அனுக்கரம் பண்ணுவாராக ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு தனக்கு பின்வருகிற தலைமைத்துவம் சரியாக இருக்க வேண்டும், தனக்கு பின்வருகிற ஆட்கள் சரியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு தலைவன் உருவாக்குவான். ஆகவேதான் அவன் உண்மையுள்ளவராக இருந்தான். தனக்கு பின்பாக ஆண்டவர் சொன்ன மோசேயே நீ மறிக்கப் போகிறார், ஆகவே உனக்கு பின்பாக நீ தலைவன் ஏற்படுத்த சொன்னார். அவன் உருவாக்குவதிலே உண்மையுள்ளவனாக இருந்தான். நீங்க மூளையை செய்யணும், பிறகு நினைச்சோம் பிறகு ஆண்டவர்களை நடத்தணும், அந்த ஏரியாவில ஜபமாக இறங்கணும், அதுக்கு தான் அந்த கேன்சர். அதுதான் அந்த ஜபக்குழு தலைவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க இப்ப பேச்சு எப்படி இருக்குது? பாஸ்தமா பாஸ்தையா சும்மா இருக்காத நம்ம ஏற்படுத்த அப்படி அல்ல. அதுக்கு அதற்கு அல்ல, உருவாக்க நல்ல உண்மையான மனிதன், உண்மையான தலைவர், உண்மையான போதவர், உண்மையான அப்போஸ்தலர், உண்மையான உண்மையான காரியத்தை அவன் அவன் அடுத்தவன் உருவாக்கும். அதுதான் உண்மையான. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனை காணும், உருவாக்குவதை உண்மையுள்ளவனை காணும். தனக்கு முன்பாக ஒரு சந்ததி வரப்போகிறது, தனக்கு முன்பாக ஒரு சாதனை வரப்போகிறது என்பதை அறிந்திருச்சுதான் அவன் ஏற்படு சபையில் ஊழியத்துக்கு ஆட்கள் எழுமணும், ஊழியம் செய்ய ஆட்கள் எழுமணும், ஆயிரம் பணிவடை செய்த ஆட்கள் எழுமணும். வைக்கால குடிசை அல்ல, எல்லாரும் செய்யணும், ஒவ்வொரு வேலையும் செய்யணும். உண்மையுள்ளதாக இருக்கணும் சபை, சபைக்கு உண்மையுள்ளதா இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு உடன்
அவன் மோசே தனக்கு பின்னால்தான் தலைமை ஸ்தானத்தை ஏற்படுத்தலாம். வாசிக்கம் 34:9 வாசிக்கம் 34:9 வைத்தபடினாலே அவன் ஞானத்தின் ஆவினாலே எடுத்துதான் நிறையப்பட்ட அளவு பாருங்க ஸ்தானத்தை ஏற்படுத்து. நல்ல ஒரு ஸ்தானத்தை தன்னை போல நடக்கவே சொல்லி உண்மையான ஒரு ஸ்தானாதிபதியை அவன் ஏற்படுத்தினான். ஆதரிச்ச புருஷர்களை நடத்துவதற்கு நல்ல ஒரு ஸ்தானாதிபதியை அவன் ஏற்படுத்தினான். இந்த கால உடலே உண்மையுடைய தினமாக இருந்தால் நீங்கள் பிறர் என்ன செய்ய பிறருடைய காரியங்களை சொல்லும் நீங்கள் ஏற்படுத்த பிறரை உருவாக்குவதே உண்மையுள்ளதாக இருக்கேன். அதுக்குதான் உதங்களும் எல்லாரும் நீங்கள் நிதர்சனம் வாங்க நிதர்சனம் வாங்க உங்களுக்கு ஒரு பகுதியை சொல்லி